ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் ஒர்க் அவுட் பண்ணுறதால வரக்கூடிய டாப் ஃபைவ் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஒன், உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். 2012 பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் ஃபார்மகாலஜின்ற ஒரு ஜேர்னலில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. அதுபடி நீங்கள் டெய்லி செய்கிற எக்ஸசைஸே மெடிக்கல் ட்ரக் மாதிரி வேலை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டயபெட்டிஸ் அப்புறம் கார்டியாலஜிக்கல் டிசீஸ்க்கெல்லாம் இது ஒரு நல்ல ட்ரக் மாதிரி வேலை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலையும் நல்லா ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரியர் இன் சைக்காலஜின்ற ஒரு ஜேர்னலில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. அதுபடி நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்புறம் உங்களுடைய வெல்பீயிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகிறதால நம்பர் டூ, உங்கள் நைட் ஸ்லீப் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது எண்டோபெயின்ற ஒரு ஹார்மோன் செக்ரெட் ஆகுது. இது வந்து உங்கள் பெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மியாகும். உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோ கம்மியாகுதோ அந்த அளவுக்கு உங்கள் நைட் ஸ்லீப் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இன்சோமேனியா இல்லை ஸ்லீப்லெஸ்னஸ்னால நிறைய பேர் ரொம்ப அவதிப்பட்டுருப்பீங்க. டெய்லி எக்ஸசைஸ் செய்கிறதால உங்கள் டெய்லி நைட் ஸ்லீப்பும் இன்க்ரீஸ் ஆகும்னு நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது. உங்கள் நைட் ஸ்லீப் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதால உங்கள் வேக் அண்ட் ஸ்லீப் சைக்கிள் கரெக்டாக இருக்குது. இதனால் நம்பர் த்ரீ, உங்கள் மெட்டபாலிசம் பூஸ்டப் ஆகும். நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது எக்ஸசைஸ் செய்யும்போது ஒரு செடேட்டரி லைஃப் ஸ்டைல்லேருந்து ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு வருவீங்க. இதனால் உங்கள் மெட்டபாலிசம் நல்ல ஒரு பூஸ்டப் ஆகும். இது மட்டும் இல்லாத மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அதாவது பிபி டயபெட்டிஸ் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் இருக்கிற ஒரு சிண்ட்ரோம் தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வராமல் நீங்கள் செய்கிற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தடுக்குதுன்னு பல ஸ்டடீஸ் சொல்லுது. உங்கள் மெட்டபாலிசம் பூஸ்டப் ஆகிறதால நம்பர் ஃபோர், உங்கள் ஃபேட் டெபாசிஷன் கம்மியாகுது. 2009 நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அப்படின்ற ஒரு ஜேர்னலில் வந்த ஒரு ஆர்டிக்கல் படி உங்களுடைய மினிமம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கை உங்கள் ஃபேட் ஆக்சிடைசேஷன் அண்ட் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை நல்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. உங்கள் ஃபேட் டெபாசிஷன் கம்மியாகிறதாலையும் உங்கள் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறதாலையும் உங்கள் வேக் அண்ட் ஸ்லீப் சைக்கிள் கரெக்டாக இருக்கிறதாலையும் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகிறதாலையும் நம்பர் ஃபைவ், நீங்கள் ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைலுக்கு வருவீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஆக்டிவான லைஃப் ஸ்டைலுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய மோட்டிவேஷன் லெவல் உங்களுடைய பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனால் ஒரு நல்ல லைஃப்பை உங்களால் லீட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி எந்த ஜெண்டராக இருந்தாலும் சரி நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது அவசியம். வீக்லி அட்லீஸ்ட் த்ரீ டைம்ஸ் ஆகுது ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.